ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு இருமல் சளி எல்லாம் குணமாகிற வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம். இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் வழியாகவும் இல்லைன்னா வாமிட் வழியாகவும் இந்த சளியெல்லாம் வெளியே வந்துடும், நல்ல ரிசல்ட் தரும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கமார் வெத்தலை, துளசி, கற்பூரவள்ளி எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, இந்த மண் இருக்கும். அப்புறம் வந்து இதோட வந்து சீரகம் கால் ஸ்பூன், ஒரு 5-6 மிளகு, 2 பூண்டு, பெருங்காயத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு சுடுதண்ணி ஆட் பண்ணி ஜாரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஒரே ஒரு கொதி வந்துட்டோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. இந்த ஃபில்டர் பண்ண தண்ணியை வந்து நல்லா ஃபேன் காத்தில் ஆற வச்சுக்கோங்க. நான் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் மொத்தம் 4 டம்ளர் வந்திருக்கு. என் பாப்பா குடிக்கிறான், எவ்வளோ என்ஜாய் பண்ணி குடிக்கிறான் பாருங்கள். சின்ன பையனுக்கு வந்து கிளாஸில் குடிக்க தெரியாது, அதனால அவங்க ஃபேடிங் பாட்டிலே குடிக்கிறாங்க. சச்சி நல்லா இருக்கா? ஊஞ்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிங்கெலாம் வாங்கி வீட்டில் வச்சுருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thanks for watching.